நாட்டில் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துக்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 12 பேர் காயமடைந்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வவுனியா மன்னார் பிரதான வீதியின் வவுனியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 48 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீதி கடவையில் வீதியை கடந்து கொண்டிருந்த நிலையில் வேக கட்டுப்பாட்டினை இழந்த வேன் ஒன்று குடும்பஸ்தர் மீது மோதுண்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை தெல்தனிய பகுதியில் விஹாரைக்கு சென்று கொண்டிருந்த பாரவூர்தியொன்று கவிழ்ந்ததில் பௌத்த பிக்கு ஒருவர் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தெல்தனிய மற்றும் உடுத்தும்புர ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாரவூர்தியின் சாரதி கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியமையே விபத்திற்கு காரணம் என போலீசார் அறிவித்துள்ளனர். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டெய்லி ஸ்லோன் .lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.